ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமாரி சேனல். இன்றைக்கி நம்ம அலமாரி சேனலில் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் ஒரு லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சப்புறம் நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பால் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், பால் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மேல வடிகட்டி வச்சிருக்கேன், அதுல துணி போட்டுக்கலாம். இப்ப பால் பிரிஞ்சு வந்திருக்கிறத வந்து இதுல வடிகட்டிடலாம். இப்ப வடிகட்டியாச்சு, இதை வந்து நல்லா நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம தூள் ஊற்றிட வேணாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி பிசையும் மீது இந்த தண்ணியை வந்து நம்ம அதில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை போட்டுடலாம். இதை நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பரை வச்சு மிச்சம் இருக்கிற தண்ணியை எடுத்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்திக்கலாம். மாதிரி உருட்டி நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக தட்ட வேணாம், ஏன்னா நம்ம சக்கரை பாகுல போடும்போது இது கொஞ்சம் பெருசாகும். அதனால் நம்ம வந்து சின்னதாகவே உருட்டி நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரையணும். இதுக்கு கம்பி பாதெல்லாம் தேவையில்லை, சக்கரை கரைஞ்சாலே போதும். சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத வந்து இதில் போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ நம்ம சேர்த்துடலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சிருச்சு. இந்த குங்குமப்பூ தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கல, இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். அரை கப் சுகர் சேர்த்திக்கலாம். பாதாம் முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு கொதி கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் ஆறிடுச்சு, இதை நம்ம வந்து இது மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன் நம்ம வந்து புளியிறோம்னா, இதில் சர்க்கரை நிறையா இருக்கும், அதனால் புளியிறோம். இப்போ இதை வந்து நம்ம பாலில் நம்ம போட்டுடலாம். இப்போ ஒரு 5 to 6 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம். இப்போ 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா கூலிங் ஆயிடுச்சு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.